அக்கா மது வந்திருக்காங்க பாருங்க ஸ்மார்ட் சின்ன நகத்துவாங்க எல்லாருக்கும் அவங்கள பார்த்து பொறாமனா பாருங்க தமிழ்நாட்டுல இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படியா இவ்ளோ அறிவு அவங்க பிரெஞ்சா இருக்குன்னு சொல்லல பாருங்க தமிழ்ல இருக்குன்னு எங்க அக்காக்கு தெரியும் தமிழ் இலக்கியத்துல இருக்குன்னு எங்க அக்காக்கு தெரியுது ஒரு ஹிந்தில இருக்கு இது வடமொழியில இருந்து நான் எடுத்தேன்னு சொல்லல உங்களுக்கு பொறாமங்க அதுல என்ன ஆளுக்கால போய் கேக்குறீங்க இந்த மாதிரி எப்படிமா ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டடா இருக்குன்னு கரஸ்பாண்டடா போய் பாருங்க எடுத்துறாங்க எங்க அக்கா மட்டும் போய் கேக்குறீங்களே இந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்டீங்களா எவ்வளவு வடநாட்டை காப்புறதுக்கு பிள்ளையாரையும் தென்னாட்டை காக்குற சிவனையும் அனுப்பியிருக்கிறாங்க பார்வதி பரமசிவனும் அப்புறம் வெளிநாட்டை காப்பாத்துறதுக்கு எந்த சாமின்னு கேட்கக்கூடாது ஒன்லி இந்தியாக்குள்ளதான் லொக்காலிட்டி தான் உழைக்கிறவன் படிச்சு படிச்சவன் வாசிச்சு வாசிச்சவன் ஒரு கட்சியினுடைய தலைவரானா எப்படி இருக்கான் எங்க அண்ணன் திரும்ப அனுப்பிவன் வடநாட்டுல இருக்கிற பிள்ளையாருக்கு ரெண்டு பொண்டாட்டி தென்னாட்டுல இருக்கிற பிள்ளையாருக்கு கல்யாணம் முடியல அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா அந்த பிள்ளையார் வேறையா இந்த பிள்ளையாரு வேறையா அந்த முருகே வேறையா இந்த முருகே வேறையா வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் பரபரப்புக்கோ அரசியலுக்கோ சிரிப்புக்கோ அல்லது காரசாரத்திற்கோ எப்போதும் பஞ்சமே இருக்காது ஆர்எஸ்எஸ் இருக்கிற இடத்துல எதுக்குமே பஞ்சம் இருக்காது ஏன்னா அவங்க முப்போகமாக எல்லாத்தையும் வளர்த்து விடுவாங்க அதுலேயும் எங்கள் அக்கா மது வந்திருக்காங்க பாருங்க சும்மா அடிச்சு நகத்துவாங்க எல்லாருக்கும் அவங்கள பார்த்து பொறாமன்னா பாருங்க தமிழ்நாட்டில் இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படியா இவ்வளோ அறிவு ஆனால் ஒரு அஞ்சு பேர் திருறானுங்க பின்னாடியே போய் நல்லா ஊரை வச்சு துவைச்சு காயப்படுறது அது நியாயம் இல்லை பிரதர்ஸ் தப்பு ஏன்னா எங்கள் அக்கா என்ன உங்களுக்கு என்ன தக்காளி தொக்கா ஆ ஆளுக்காள் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு அது என்னங்க பேச விட மாட்டீங்க லேசா டங்கு ஸ்லிப்பானா பிடிச்சிக்கிறீங்க அதில் ஒருத்தர் கேட்குறாருங்க நீ மது வந்தியா மது வாந்தியான்னு கேட்குறாரு உங்களுக்கு உங்களை கேட்க சொன்னாங்களா இன்னொருத்தர் சொல்றாரு மக்கு வந்தின்றாரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு மக்கு வந்தின்றீங்க இதாவது பரவாயில்லைங்க இன்னொருத்தர் கேட்குறாரு அடுத்து என்ன சொல்ல போறீங்க ஆத்திச்சூடி எழுதுனது விஜய் ஆண்டனின் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அக்கா என்ன அப்படி சொல்லிவிட்டாங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி 8000 கோடி மக்களுக்கு 30000 கோடி செலவழிச்சோன்னு சொன்னால் 8000 கோடி மக்கள் இல்லைனா எப்படி மக்கள் இல்லையோ அப்படி மைனஸ் பண்ணிக்க வேண்டிதானே அதுக்கு எங்கள் அக்காவை குற்றம் சொல்கிறீங்க பாவம் புள்ள பூச்சி மாதிரி எங்கள் அக்கா உட்காந்துட்டு புள்ளி விவரங்களை படித்து குறிச்சிட்டு வந்து பேசுனா பதில் சொல்லுங்க உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலனா நாங்க தான் கிடைச்சோமா சரிங்க அப்படி என்ன எங்க அக்கா அப்ப சொல்லுச்சு இந்த பாருங்க வீடியோ ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் பாடுறோம் என்ன அப்படி பாக்குறீங்க ஆத்திச்சுவடி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதானே சொன்னாங்க ஆத்திச்சுவடியில இருக்குன்னு சொன்னாங்க அவங்க பிரெஞ்சா இருக்குன்னு சொல்லல பாருங்க தமிழ்ல இருக்குன்னு எங்க அக்காவுக்கு தெரியும் தமிழ் இலக்கியத்துல இருக்குன்னு எங்க அக்காவுக்கு தெரியுது ஒரு ஹிந்தியில இருக்கு இது வடமொழியில இருந்து நான் எடுத்தேன்னு சொல்லல அப்ப அடிப்படை அறிவு எங்க அக்காக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் கேலி பண்றீங்க அது பரவாயில்லைங்க ஆத்திச்சூடி அப்படின்னு ஔவையாரையும் திருவள்ளுவரையும் கொண்டு வந்து சேர்த்த இடம் இருக்கு பாருங்க யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அதுல என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் ராமாயணத்துல இருந்து சேர்க்கலாருங்க எங்க அக்கா மாதிரி ஒரு மிக்சிங்ல போட முடியுமா பார்த்தோன்னே ஒருத்தர் கேட்கிறாருங்க ஏமா நீ அந்த கோமியத்தை ராவா குடிப்பா மிக்ஸ் பண்ணி குடிப்பா எங்க இலக்கியத்தை மிக்ஸ் பண்ணா நீங்க கோமியத்தை மிக்ஸ் பண்ண சொல்லுவீங்களா எங்க அக்கா பேசக்கூடாதா தமிழ்நாட்டில் பிறந்த எங்க அக்காவுக்கு உரிமை இல்லையா என்ன திருவள்ளுவரையும் ஔவையாரையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதா ஔவையாரும் ஆத்திச்சூடி எழுதுனான்னு சொன்னா அது ராவா இருக்கும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுது எழுதுனாருன்னு சொன்னா அது மொக்கையா இருக்கும் இப்ப ரெண்டே ஃபிக்ஸ் பண்ண பிறகு எப்படி தமிழ்நாடே பேசுது இல்ல சும்மா பத்திக்கிட்டு ஃபயரா எழுதுது இல்ல எப்படி நாங்கெல்லாம் அப்பயே அப்படி எங்க அக்கா புளி ஓவரம் எடுத்தாலும் இந்த பக்கம் புளியா நிக்குது அப்படியே இந்த பக்கம் இலக்கியத்தை எடுத்தா அப்படியே அனலா நிக்குது உங்களுக்கு போடுறாமங்க அதுல என்ன ஆளுக்காள போய் கேக்குறீங்க இந்த மாதிரி எப்படிமா ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டடா இருக்குன்னு
கரஸ்பண்ட்ல போய் பாருங்க எழுதி தரப்பறாங்க. எங்க அக்காவுக்கு இவ்வளவு மூளை இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே சேர்த்து விட்டுருப்பாங்களா? அதை ஏதோ நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு மறைச்சு கிடச்சி வச்சுருந்தோம். இப்போ கட்சியில் சேர்ந்ததுனால பேச வேண்டியதாக போச்சு. அதுக்காக எங்களை குறைச்ச மதிப்பிடுவீங்க. பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி அஜால் குஜாலாக மறைச்சு ஓட்டலை. எங்கள் அக்கா மட்டும் போய் கேட்குறீங்களே, ஆ இந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்டிங்களா? எவ்வளோது எப்போ பார்த்தாலும் வாய் உளறிட்டு தான் இருக்குது. பாரதி ராஜா கட்சின்னு சொல்லுது. எங்கள் அக்கா எவ்வளோ அழகாக ஸ்டைலில் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு கெத்து இருக்க வேணாம் பொறாம பிடிச்சவங்க. ஏ புராணத்தில் எங்கள் அக்கா வந்து சொல்கிறாங்க, ஏ வடநாட்டை காப்புறதுக்கு பிள்ளையாரையும் தென்னாட்டை காக்கிற சிவனையும் அனுப்பியிருக்கிறாங்க. பார்வதியும் பரமசிவனும் அப்புறம் வெளிநாட்டை காப்பாற்றுறதுக்கு எந்த சாமின்னு கேட்கக்கூடாது. ஒன்லி இந்தியாவுக்குள்ள தான், லொக்காலிட்டி தான். நீங்கள் இந்தியா பாடரை தாண்டி பேசக்கூடாது. அப்புறம் முருகன் கோவம் வந்துடும், வேலை எடுத்து குத்திடுவார். நான் என் முருகனை சொல்லல, பழனி முருகனை சொல்கிறேன். ஆ காப்பாற்ற அனுப்புனா உங்களுக்கே கோவம் வருது. அதில் திருமணம் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருக்கு பாராட்டு விழா வைக்கிற போது மேடையில் சொல்லியிருக்காரு, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு போய் அந்த வழுக்கு பாறையில் காலை வச்சுன்னு வச்சுக்க, வழுக்கி சனாதனத்துக்குள்ளே விழுந்துருவேன், கவனமாக போ அப்படின்னு எங்கள் அண்ணன் பாட சொல்லியிருக்காரு. பெரியார் பெருசு இருக்கார்ல, அவர் தான் சொல்லுவார், பாப்பா இங்கே படித்தவங்களா இருப்பாங்க ஆனால் அறிவாளிங்க கிடையாதுன்னு இருப்பார். எங்கள் அக்கா அறிவாளியாக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க ஏற்கனவே உழைக்கிற கூட்டம், உழைக்கிறவன் படிச்சு, படித்தவன் வாசிச்சு, வாசித்தவன் ஒரு கட்சியினுடைய தலைவரானா எப்படி இருக்கான்? எங்கள் அண்ணன் திருமா மாதிரி சும்மா ஃபயராக நிற்பார், செருப்பாளர் மாதிரி சொல்லிவிட்டாரா? அது மனசு எங்கள் அக்காவுக்கு தாங்கலைங்க. என்னையா இருந்தாலும் பேசுறத கூட சரியா பேசிப்படுறாரு. இதை எப்படியா முட்டு கொடுக்கணும்னு எங்கள் அக்கா முட்டு கொடுக்குது பாருங்க. என்னங்க நீங்க இதை பத்தி உங்களுக்கு புரிதல் வேணும்னா விவாதத்துக்கு வாங்க, பேசலாம், பேசி தெரிஞ்சுக்கலாம். எங்க அக்கா மது வந்துகிட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா? சுந்தரவழியெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியுமா? எங்கள் அக்கா கிட்ட எங்கள் அக்கா புள்ளி விவரமா பேசுறவங்க. அன்னைக்கு 8,000 கோடி பேருக்கு 30,000 கோடின்னு கொஞ்சம் நம்பர்ஸ் சேர்த்துட்டோம், ஒரு ஜீரோ சேர்த்துட்டோம், 2 ஜீரோவோ 130 கோடி தானே. 8,000 கோடினா ஏராளமான ஜீரோ சேர்த்து விட்டுருப்பாங்களோ. சரி கொஞ்சம் எக்கத்தக்கமாக ஜீரோவை சேர்த்துட்டோம். அதுக்கு இன்னைக்கு முடிச்சு தொங்குறீங்க? ஆ சரி வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன அந்த கதையெல்லாம் கொஞ்சம் முன்னே சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. எங்க அக்கா மாத்திரம் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுது, சும்மா அப்படி கலாய்க்கிற வேலையெல்லாம் விட்டுப்படணும் அம்மா. எங்க அக்கா நீங்க என்ன ஸ்டஃப் கொடுத்தாலும், நீங்க என்ன அட்டி அடிச்சாலும், நீங்க என்ன மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டாலும், நீங்க வரலாறுலாம் பிச்சு பிச்சு புரட்ட மாதிரி போட்டாலும், அப்படி இதிகாசம் புராணங்கள்லாம் ஜூஸா புரிஞ்சு கொடுத்தாலும், எங்க அக்கா டஃப் கொடுத்து நிக்குது பாருங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம அக்கா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு அதை திரும்ப வாந்தி எடுத்துருமோன்னு தான் பயம். நமக்கு என்ன கேள்வி இருக்குது தெரியுமா? இது நம்ம அக்காட்ட கேட்க முடியாது, அவங்களுக்கு மூளை இருக்குது. பாவம் பொம்பளை பிள்ளைங்க பொழைச்சி போட்டோம், இருக்குது, சும்மா இருக்குது. கட்டாயம் மூளை இருந்தால் யோசிக்கணுமா? என்ன எதுக்கு யோசிக்கணும் எங்களுக்கு? என்ன அப்படின்னு எழுத்து வேர்த்து வடிச்சிருக்கா சும்மா சும்மா யோசிக்கிறதுக்கு? அதனால் எங்கள் அக்காட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் எங்கள் அக்கா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி உங்ககிட்ட கேட்கவா? ஏங்க வடநாட்டில் முருகன் இருக்காருங்க, வடநாட்டு முருகனுக்கு பிரம்மச்சரின்னு வேறு, தென்னாட்டில் இருக்கிற முருகன் தமிழ் கடவுளுக்கு ரெண்டு கொண்டாட்டி. வடநாட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு ரெண்டு கொண்டாட்டி, தென்னாட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு கல்யாணம் முடியலை. அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, அந்த பிள்ளையார் வேறையா, இந்த பிள்ளையார் வேறையா, அந்த முருகன் வேறையா, இந்த முருகன் வேறையா? அப்போ இந்த ரெண்டு முருகங்களையும் யார் பெத்தா? பார்வதி பரமசிவன் தான் பெத்தாங்களா? அப்போ அந்த வடநாட்டில் ரெண்டு பிள்ளைகளை பெற்று விட்டு இந்த வடநாட்டில் ரெண்டு பிள்ளைகளை பெற்று விட்டாங்களா? இப்படி எக்கச்சக்கமான சிக்கலான இடியாப்ப சிக்கலான கேள்விகள் இருக்கே, இதை போய் எங்கள் அக்காட்ட கேட்டு. எங்கள் அக்கா அப்புறம் ஆரம்பித்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் வந்து சொல்லி, அப்புறம் நீங்கள்லாம் அதுக்கு ஒரு கேசட்டை போட்டு ஒரு வீடியோ போட்டு, இதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதனால் எங்கள் அக்காட்ட அந்த கேள்வி நான் கேட்குறதே இல்லை. எனக்கெல்லாம் இன்னும் கூட கூட பல கேள்வி இருக்குங்க. அது என்னங்க, உங்கள் ஊரில் பிறகுற எல்லாமே ஆம்பளை பிள்ளையாக பிறகுது உங்கள் சாமிக்கு? அது எல்லா சாமி எல்லா மதத்தில் இருக்கிற சாமிகளுக்கும் ஆம்பளை பிள்ளையா பிறகுது. தூதர்கள் ஆம்பளையா இருப்பாங்க, மடாதிபதிகள் ஆம்பளையா இருப்பாங்க. இப்படி நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா எங்கள் அக்கா மது வந்து எங்கே போவோம்? மடக்கு மடக்கு மடக்குனு மாட்டு மந்திரத்தை குடிச்சிட்டு ஓரம் உட்காந்து அழாது. ஒரு பொம்பளை பிள்ளையில கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால அந்த கேள்வியை நான் தவிர்க்கிறேன்.
சரியா? ஆனா என்ன எங்க அக்கா கேட்டுப்பட்டாங்கன்னா, கடைசியா ஐயா திருமாவளவன் லந்தடிக்கிறாங்களாமா. ஏகோ ஊரே உன்னை வச்சு செய்யுது, துவச்சு காய போட்டு கிளிப்ப வர மாட்டுது, மது வந்தியா மது வாந்தியான்னு கேக்குது, மக்கு வந்தியான்னு கேக்குது, உன்னெல்லாம் எப்படிமா கரஸ் பண்ண டாக்குனாங்கன்னு கேக்குது, உன்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க விளங்குமான்னு கேக்குது. இம்புட்டு அவமானத்தையும் வச்சுக்கிட்டு நக்கலு. ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல உன் கண்ணில் கடப்பாறை விட்டு ஆற்ற ஒரு தலைவர் இருக்கிறான்னு உனக்கு அவ்வளவு இது எகத்தாலம். இந்த உன் சாமி இதெல்லாம் கொண்டு போய் ஓரமா வச்சுக்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லையா ஜாலியா ஸ்தோத்திரம் பாடி போடுங்களே. பொங்கல் வைக்கிறது அது மாதிரியான ஏதாவது நல்ல நல்ல வீடியோக்களை போடுறதே, அதுல எங்க அக்கா குஷ்பு இருக்காங்க பாருங்க, அப்படி டாக்டிவா அடிக்கிறவங்க. மதுரையில போய் பொங்க வச்சிருக்காங்க, எங்க ஊர்ல போய் நாங்கதான் ஊருக்கே பொங்க வைப்போம், எங்க ஊர்ல போய் எங்க அக்கா பொங்க வச்சிருக்காங்க. மதுரையில போய் குஷ்பக்கா பொங்க வச்சும் போது என்ன தெரியுமா நடந்திருக்கு, பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்கும் போது அப்படி சட்டார் 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 வழக்கம் போல பாட்டி பதில அள்ளி எரிஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது 2 ரூபாய்க்கு நீங்க ட்வீட் போட்ட வேண்டாம், டே நீ இப்படி தானே பேசுவ, நடிகை தானே பேசுவ, அப்படி இப்படின்னு அடிச்சாங்க பாருங்க. இந்த பாரத பிரதமர் மோடியே வேஸ்ட் ஃபெல்லோ, ஏயா உனக்கு ஹாத்ரால பொம்பளை பிள்ளைங்க ரேப் பண்ணது கணித்துல, இப்படி பல நெருப்பான பதில்களை எல்லாம் சொன்னவங்க இல்லையா அக்கா. இப்ப கேட்ட போயும் அதே போல ஸ்டாண்ட்ல நின்று நெருப்பான பதில் சொன்னாங்க. அதுல ஒரு பதில் என்ன ரொம்ப பிடிச்சிச்சுங்க, என்ன தெரியுமா, ஸ்டாலி நிக்கிற இடத்துல நான் எதிர்த்து நிக்க தயார், போட்டி போட தயார். எங்க அக்கா எல்முருகன்ட்ட நேரடியா போய் சீட்டு கேட்டா சிக்கலாயிருமா, பத்திரிகையாளர் வழியா விட்டு எங்க அக்காவுடைய உழைப்பிற்கும் எங்க அக்காவுடைய பேச்சிற்கும் அந்த கட்சி ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். அதனால அந்த கட்சி என்ன பண்ண போகுது, எங்க அக்கா அவன் நிறுத்த போகுது. ஆனா ஏக்கா ஏக்கா இந்த நோட்டா நோட்டான்னு ஒன்று இருக்கு தெரியுமா, ஒரு பட்டனு, எதுக்கும் வாக்கு போட முடியாதவே அந்த பட்டன்ல தாமிக்கி விட்டு போவானுங்க சின்ன பசங்க, விவரம் தெரியாதவங்க, நமக்கு ஏதாவது ஒரு தலைவனை கரெக்டாக பார்த்து அமைக்கணும்னு தெரியாதவங்க அதை அமைக்கிட்டு போவாங்க, அப்புறம் நம்ம கொடுத்து திருத்திக்கலான்னு வச்சுக்கக்கா. அந்த பட்டனுக்கு பின்னாடி தாங்க்கா நீங்கள் வந்திருக்கீங்க, நோட்டாக்கு தொடுறதுக்கே நொண்டி அடிக்க வேண்டியிருக்குக்கா. இதில் ஸ்டாலின் அவர்களை நிற்கிற தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறீங்க, ஆ நில்லுங்க, அப்புறம் நாங்கள் என்ன பறக்கு படுக்க பறக்கு பறக்குன்னு இது பண்ணுறதுக்கா இருக்கோம், சந்திப்போங்க களத்தில், ஆ ரெடியா இருங்க, அறிவை கூர்த்திட்டி வைங்க, நிறைய புள்ளி உங்களை கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் காவி கும்பல் இருக்கு பாருங்க, பல டிசைன் டிசைனா யோசிச்சுட்டு நம்ம கிட்ட வருவான். ஏற்கனவே சாவியா ஒடுக்கி நம்மளை தெருவுல ஓரம் கட்டி சேரியா வச்சிருக்கான். ஆனா என்ன தெரியுமா பண்ணுவான், நமக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய்ய மாட்டான், இடஒதுக்கீடு பிடிங்கிடுவான், கல்வியை பிடிங்கிடுவான், மருத்துவத்தை பிடிங்கிடுவான், பொது சுகாதாரத்தை பிடிங்கிடுவான், எதையுமே பிடிங்க சோத்தை கூட பிடிங்கிடுவான். கடைசியில் வந்து என்ன சொல்லுவான் நம்மக்கிட்ட, நாங்கள் இருக்கிறோம் நாமெல்லாம் இந்துக்கள்னு, இப்படி நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டே நம்மக்கிட்டே வந்து பிள்ளையார் சிலையை ஓசியில் கொடுப்பான். நாம் என்ன நினைப்போம், 20,000 ரூபா போட்டு பிள்ளையார் சிலையை வாங்குறத விட இப்படியே ஓசியில் கிடச்சிச்சே என்ன ஒரு கொடி தானே கட்டினா கட்டிட்டு போகிறான் அந்த காவி கொடியை அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஓன்ட்ட கொடுக்குற 20,000 ரூபா சிலைக்கு அவன் 20 லட்சம் ரூபா வசூல் பண்ணிடுவான். ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு சில வைக்கும் போது வசூல் பண்ணுறவங்களுக்குள்ள சண்டை வந்து கத்தி குத்து அருவா வெட்டு நடக்குது, கொலை நடக்குது, ஏன்னா வசூல் பண்ண காசை பிரிக்கிறதுல வர்ற சண்டை. நம்ம பேரை சொல்லி ஏற்கனவே ஏராளமா வசூல் பண்ணி தின்னுட்டாங்க, இனியும் ஏமாறக்கூடாது. நம்ம ராமகோபாலன் செத்தார் இல்லையா, அவர் கூட பிள்ளையார் செலவு வைக்கிறதுல ஏராளமா சுரண்டினாரு, ஊழல் பண்ணாரு, ஒரு பெருசா பரபரப்பா பேசப்பட்டது 8 ஆண்டுகளுக்கு முன்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட சிலையை தூக்கிட்டு வருவான், முருகனை தூக்கிட்டு வருவான், பிள்ளையார தூக்கிட்டு வருவான், வேலை தூக்கிட்டு வருவான், வந்து வச்சு செஞ்சு விட்டோம்னா புரிஞ்சுக்குவானுங்க. லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஓம் பிள்ளைகளும் ஏன் பிள்ளைகளும் கோவணம் இல்லாம தெருவில் நிற்பானுங்க. இது வெறும் சாமி பிரச்சனை இல்லையா, இந்த ஆசாமியை நம்ம மண்டைக்குள்ள திணிக்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.